தமிழில் முதல் முதலாக பரவலாக பயன்படுத்தப்பட்ட ஓடிடி தளம் அப்படின்னா அது ஹாட்ஸ்டார் தான் தற்பொழுது டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அப்படிங்கிற பெயரில் இருக்க இந்த தளம் ஹிந்திக்கு அடுத்தபடியாக தமிழில் புதிய வெப் சீரிஸ்களை இயக்க இருக்காங்க வெளியீடுகளுக்கான அறிவிப்புகளை காஃபி வித் கோலிவுட் அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலியமாக நேற்று டிடி தொகுத்து வழங்கின நிகழ்ச்சியில் பல கோலிவுட் நட்சத்திரங்களும் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க சில மாதங்களுக்கு முன்பே தமிழில் என்னென்ன வெப் சீரிஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சுருந்தோம் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தது போலவே தற்பொழுது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ் சீரிஸ் எல்லாமே வர இருக்குது டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இல்லாத மொபைலே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரை எப்படியாவது ஏதாவது ஒரு காரணத்திற்காக அதாவது ஐபிஎல் பார்க்குறதுக்கு செய்திகள் பார்ப்பதற்கு அல்லது நமக்கு பிடித்த தொடர்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு அப்படின்னு பலரும் பயன்படுத்திகிட்டு தான் இருக்கோம் அப்படி தான் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் விஐபி ப்ரீமியம் அப்படிங்கிற கண்டென்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அதில் சீரிஸ் எல்லாமே தமிழ் உட்பட பல மொழிகளிலும் இது இதுவரைக்கும் ஹிந்தியில் ஒளிபரப்பின தொடர்களை தமிழில் டப் பண்ணி ஒளிபரப்பிட்டிருந்தாங்க தற்பொழுது நேரடியாக தமிழ் தொடர்களை களமிறங்கிருக்கு தமிழ்நாட்டின் புதிய திரை உங்கள் சொந்த துறை அப்படிங்கிற டேக்லைனோட டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தற்பொழுது தமிழ்லேயும் களமிறங்கியிருக்காங்க நான்கிற்கும் மேற்பட்ட வெப் சீரிஸ் மற்றும் ஒரு புதிய திரைப்படம் என புதிய முயற்சிகளோட டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தமிழ்லேயும் களம் காண இருக்கு ஏற்கனவே தமிழில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்க டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரோட தொடர்கள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு இது மேலும் ஒரு உத்வேகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வெங்கட் பிரபு இயக்கத்தில் காஜல் அகர்வால் வைபவ் கயல் ஆனந்தி உள்ளிட்டோர் நடித்துள்ள லைவ் டெலிகாஸ்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸ் ஹாரர் சீரிஸாக ஏழு எபிசோடுகளோட ஒளிபரப்பாக இருக்குது அடுத்ததாக சத்யராஜ் சீதா விஜே ரக்ஷன் ஆஜித் உள்ளிட்டோரெல்லாம் நடித்திருக்க மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற காமெடி டிராமாவும் ஒளிபரப்பாக இருக்கு கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வாணி போஜன் ஜெய் உள்ளிட்ட பல முன்னணி பிரபலங்கள் நடித்திருக்க ட்ரிபிள்ஸ் வெப் சீரிஸும் விரைவிலேயே ஒளிபரப்பாக இருக்கு தமனா நடித்திருக்க கிரைம் த்ரில்லர் தொடரான நவம்பர் ஸ்டோரியும் விரைவிலேயே டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் விஐபியில் ஒளிபரப்பாக இருக்கு ஹிந்தியில் புதிய திரைப்படங்களை டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் மல்டிப்ளெக்ஸ் என்னும் பெயரில் வெளியிட்டு வரும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் தற்பொழுது தமிழில் நயன்தாரா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடித்துள்ள மூக்குத்தியம்மன் திரைப்படத்தை வெளியிட உள்ளது தீபாவளிக்கு நேரடியாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் வெளியாகும் இந்த திரைப்படம் தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது திரைப்படத்தைப் போலவே மற்ற வெப்சீரீஸ்களையும் தெலுங்கு உள்ளிட்ட பிற தென்னிந்திய மொழிகளிலும் ஏன் ஹிந்தியில் கூட ஒளிபரப்பினால் என்ன என பல வியூவர்ஸும் டிஸ்டி பிளஸ் ஹாட்ஸ்டார் பக்கங்களில் கமெண்ட்களை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோல பல புதிய வெப் சீரிஸும் திரைப்படங்களும் வெளியாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெப்சீரிஸ் மற்றும் திரைப்படங்களை ஹாட்ஸ்டார் விஐபி மற்றும் ப்ரீமியம் கண்டென்ட் உபயோகிப்பவர்கள் மட்டுமே பார்க்க முடியும் முதல் எபிசோடுகள் மட்டுமே இலவசமாக பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது Disney Plus ஹாட் ஸ்டார் விஐபி கட்டணம் மாதம் 399 தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டு வருகிறது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரோட உங்களோட அனுபவங்கள் மற்றும் இந்த புதிய முயற்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் எங்களோட